பள்ளிக்கரணை சதுப்பிநிலம் அரிதிலும் அரிதானது. வெள்ளம் மற்றும் வறட்சி என்னும் இரண்டிலிருந்தும் சென்னையை காக்கும் இந்த நீர்நிலை 12,000 ஏக்கரில் இருந்து இன்று வெறும் 1,600 ஏக்கராக சுருங்கியுள்ளது. ஏற்கனவே சுருங்கிய இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேலும் கூறு போட்டு விற்க துணிந்தவர்கள் யார்? அவர்கள் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்த வீடியோவில் பதிவுத்துறை அதிகாரிகள் செய்த அட்டகாசங்கள் சிலவற்றை பார்ப்போம். நாங்கள் கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பனின் பரம்பரை என்றும், ஆங்கிலேயர் எங்களுக்கு 66.7 ஏக்கர் நிலம் கொடுத்துள்ளார்கள் என்றும், பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதியை போலி ஆவணம் மூலம் விற்பதற்கு ஒரு குழு 2004 புறப்பட்டது. இதை லக்ஷ்மணன் என்பவர் புதிதாக தொடங்கிய பூமி பாலகா ட்ரஸ்ட் என்னும் பெயரில் ரிஜிஸ்டர் செய்ய திட்டமிடுகிறார்கள். பள்ளிக்கரணை கிராமம் சைதாப்பேட் ஜாயின்ட் ஒன் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸின் கீழ் வருகிறது. ஆனால் அப்பொழுது ராயபுரம் சப் ரிஜிஸ்டராக இருந்த அங்கையர்கண்ணி இவர்களுடன் கூட்டு சதி செய்து 66.7 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராயபுரம் சப் ரிஜிஸ்டார் அலுவலகத்தில் பதிவு செய்கிறார். ஆனால் பதிவு செய்ய கைட்லைன் வேல்யூ தேவை என்பதால் சர்வே எண் 657/1A கைட்லைன் வேல்யூ கேட்டு கடிதம் அனுப்புகிறார் அங்கையர்கண்ணி. ஆனால் அது சதுப்பு நிலம், அதற்கு கைட்லைன் வேல்யூ இருக்காது என்பதும் அவருக்கு தெரியும். எனவே இந்த நிலத்திற்கு கைட்லைன் வேல்யூ இல்லாவிட்டால் அருகில் கைட்லைன் வேல்யூ உள்ள நிலத்தின் மதிப்பை குறிப்பிடும்படி கடிதத்தில் எழுதுகிறார். பதிலுக்கு சைதாப்பேட் சப் ரிஜிஸ்டார் 657/1A கைட்லைன் வேல்யூ இல்லை என்றும், அருகில் உள்ள நிலத்தின் கைட்லைன் வேல்யூ 377 ரூபாய் ஒரு சதுரடிக்கு என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு ஏக்கருக்கு 1.64 கோடி. இந்த பதில் வந்த பிறகு ஃப்ராடுக்கு மேல் ஃப்ராடாக அங்கையர்கண்ணி சப் ரிஜிஸ்ட்ரார் 66.7 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பூமி பாலகா ட்ரஸ்ட் பெயருக்கு 1 ஏக்கர் 1 லட்சம் என்ற விகிதத்தில், அதாவது 66 ஏக்கர் நிலத்தை வெறும் 66 லட்சத்திற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறார். நிர்ணயித்த தொகையை விட குறைவாக ரிஜிஸ்ட்ரேஷன் செய்துள்ளார்கள் என்று விசாரணையை துவங்கிய RDO ஸ்டாம்ப்ஸ் இது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் என்பதும் அரசு நிலம் என்பதையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனே தவறு என்றும், இது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் எழுதுகிறார். தனிநபர் ஒருவர் புகார் கொடுத்ததன் பெயரில் 2012 CCB இதன் மீது FIR பதிவு செய்கிறது. ஆனால் சென்னை கிரைம் பிரான்ச் பதிவு செய்த அந்த FIRல் அங்கையர்கண்ணி சப் ரிஜிஸ்ட்ரார் பெயர் இல்லை, சஸ்பெண்டும் செய்யப்படவில்லை. மாறாக இவ்வளவு ஃப்ராடு செய்ய வல்லமை படைத்த அங்கையர்கண்ணி சப் ரிஜிஸ்ட்ரை மேலும் மேலும் அவருக்கு பல ப்ரமோஷன்கள் கொடுத்து இன்று கூடுதல் பதிவுத்துறை தலைவர் புலனாய்வு என்ற பொறுப்பையும் கொடுத்துள்ளது தமிழக அரசு. அதாவது தமிழகத்தில் பதிவுத்துறையில் எங்கு ஃப்ராடு நடந்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த அதிகாரிக்கு கொடுத்துள்ளது. அடுத்தது பெரும்பாக்கம் கிராம சர்வே நம்பர் 354. இதன் அளவு 50 சென்டிற்கும் குறைவே. ஆனால் இதன் அருகில் உள்ள நிலம் 20.74 ஹெக்டேர் கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சர்வே எண் 534/4. 2006 நில அபகரிப்பு செய்பவர்களுடன் கூட்டு சதி செய்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அபகரிக்கும் பொருட்டு 50 சென்ட் கூட இல்லாத 354 சர்வே எண்ணில் 7 ஏக்கர் நிலம் அளவிற்கு பதிவு செய்கிறார் அப்பொழுதைய தாம்பரம் சப் ரிஜிஸ்ட்ரார் PV கீதா. இவர் மீதும் பதிவுத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மேலும் மேலும் ப்ரமோஷன் கொடுத்து இன்று சென்னையின் உதவி பதிவுத்துறை தலைவராக இருக்கிறார். அதேபோல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பல சர்வே எண்கள் தொடர்ந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் பல சர்வே எண்கள் வனத்துறையிடம் 2007 ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்ட பின்பும் 2010 ஒப்படைக்கப்பட்ட சர்வே எண்ணான 429/2 கீழ் பல ரிஜிஸ்ட்ரேஷன்களை செய்தார் R. ரவீந்திரநாத் சைதாப்பேட் ஜாயின்ட் ஒன் சப் ரிஜிஸ்ட்ரார். ஆபதிவேட்டில் புறம்போக்கு என்று இருந்தும் அதை ரிஜிஸ்டர் செய்த இவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மேலும் மேலும் ப்ரமோஷன் கொடுத்து இன்று அவர் அமைச்சர் மூர்த்தியின் ஊரான மதுரையில் வடக்கு உதவி பதிவுத்துறை தலைவராக உள்ளார். சர்வே எண் 657/3A6 என்று இல்லாத ஒரு சர்வே நம்பரில் 10-க்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை 2013-14 ஆண்டுகளில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ரிஜிஸ்டர் செய்கிறார் அப்பொழுதைய சைதாப்பேட் ஜாயின்ட் ஒன் சப் ரிஜிஸ்ட்ரார் RV ரகுமூர்த்தி. ஆனால் இவர் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை.
தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதிவுத்துறையில் நடக்கும் ஃப்ராடுகளை கண்டுபிடிக்கும் மாவட்ட பதிவாளர் ஆடிட்டாக பதவியில் உள்ளார். 2014 6.7 ஏக்கர் அபகரிப்பு பற்றிய எஃப்ஐஆர் மீது பெயில் கோரிய வழக்கு நீதிமன்றத்திற்கு வரும்பொழுதுதான் நீதிபதி பல கேள்விகளை எழுப்புகிறார். அதற்கு பிறகுதான் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் நிற்கிறது. இந்த வழக்கின் விளைவாக செப்டம்பர் 2021 பள்ளிக்கரணை சதுப்பு நில சர்வே எண்கள் குறிப்பிடப்பட்டு இது அனைத்திலும் எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் இனி செய்யக்கூடாது என்று வில்லங்கத்தில் சேர்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் தவறு செய்த அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்கிறது நீதிமன்றம். ஐஏஎஸ் அதிகாரிகளான பதிவுத்துறை செயலாளர்களும் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன்களும் தொடர்ந்து இந்த ஊழல்வாதிகளை காப்பாற்றி வருகின்றனர். ஆர்கனைஸ்ட் கிரைம் செய்யும் பதிவுத்துறை மாஃபியாக்கள் பதிவுத்துறையிலேயே அதிகாரிகளாக உட்கார்ந்து உள்ளனர். இந்த மாஃபியாக்கள் மீது பதிவுத்துறை செயலாளராக உள்ள ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இங்கு நாம் பார்த்தது சில உதாரணங்கள் தான். இதுபோன்று 100 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் பதியப்பட்டுள்ளன. அதன் விவரங்கள் அனைத்தையும் அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாராக கொடுத்துள்ளது. 20 நம்மை ஆண்ட ஆட்சியாளர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டாமா? இந்த துறையை மாஃபியாக்களிடமிருந்து மீட்டெடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. இதுபோன்ற அதிகாரிகள் நீக்கப்படும் வரை, சிறையில் தள்ளப்படும் வரை, துணை நிற்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை, பதிவுத்துறையை உண்மையான மக்களின் பாதுகாவலனாக மாற்றும் வரை நம் அறப்போர் தொடரும். திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான், நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்.